ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க ஜேபிஎம் கேமிங், நான் உங்க ஜேபிஎம் குமார். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட டவுன் ஹால் 7 ட்ராஃபி பிஷிங் பண்ணிட்டு இருக்கோம் லெஜண்ட் லீக். அதோட EPISODE-1 தான் இது. பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர் லீக் வரும்போது நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கலாம். அது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் நடந்து போச்சு, டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதனால அந்த வீடியோ போட முடியல. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாஸ்டர் 1 போறதுக்கு இன்னும் 8 ட்ராஃபிஸ் தேவை இருக்கு. அதை வந்து நம்ம லைவ் வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து நம்ம தேடணும். தேடின உடனே இப்படி கிடைக்கிறது ஒன்றும் தேங்காய் கிடையாது. பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் முக்கு முக்குன்னு முக்கிய தேடினா தான் ஒரு சப்ப பேஸே வந்து கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தேட வேண்டியிருக்கும். இப்போ இந்த பேஸில் பார்த்திங்க அப்படின்னா, எதுக்கு நம்ம இந்த பேஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, டவுன் ஹால் வந்து அவுட் சைடில் இருக்குது. அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம். ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து 50% எடுக்கல, ஏன்டா லூஸ் போயலை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம 50% ட்ரை பண்ணுறதோட நம்ம வந்து பெட்டரான பேஸஸ் வந்து சர்ச் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக நான் பார்க்குறேன். அதனால் பார்த்திங்க அப்படின்னா 50% எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டியது இல்லை. இப்போ இந்த டிராகன் வந்து இந்த டவுனில் ஊதி கெடுக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து, நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வீட்டுக்கு வரும், இல்லைனா நட் ரோட்டில் படுத்து கிடக்கிற நோட்டிஃபிகேஷன் வீட்டுக்கு வந்து சேராது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம வந்து லைவ் வீடியோஸ் வந்து மேக் பண்ணலை. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அதாவது லைவ் வீடியோஸில் லைவ் வந்து போடுறது இல்லை. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ராஃபி பிஷிங் காரணம் தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 5 ட்ராஃபிஸ் நம்ம வந்து கெயின் பண்ணியிருக்கோம் இந்த அட்டாக் மூலமாக. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து இன்னொரு சர்ச் நம்ம அதாவது இன்னொரு ஆர்மி ட்ரெயின் பண்ணிட்டு இன்னும் வந்து 3 ட்ராஃபி நமக்கு தேவை இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் டெவல் தலைவர் பார்த்திங்க அப்படின்னா சாவேஜ் 89 நமக்கு இப்போ ஒரு இன்வைட் வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டாக் வந்து இப்போ அவங்கள வச்சு அவர் பேஸ் வந்து நான் இப்போ வந்து அட்டாக் பண்ணேன். அந்த பேஸோடைய அட்டாக் வந்து நான் கடைசியில் காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்த சர்ச் போகலாம். அடுத்த சர்ச் போனால் ஓ மை காட், இட்ஸ் அ பிக் வேல், ஒரு வேல் ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். கண்டிப்பாக இது பார்த்திங்க அப்படின்னா இப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கல, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தேடினா தான் இந்த மாதிரி ஒரு பேஸ் ஒன்று கிடச்சிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா வேற லெவல், 4 பக்கமும் தெரிச்சு ஓடுற மாதிரி ஆர்ச்சர்ஸ் மட்டும் அங்கங்கே ட்ராப் பண்ணிவிட்டு பர்சன்டேஜஸ் கலெக்ட் பண்ணுங்கள். பர்சன்டேஜ் வந்து ரொம்ப 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 முக்கியம் கைஸ். கண்டிப்பாக இது பார்த்திங்க அப்படின்னா கார்னர் அதாவது வால் பக்கத்தில் தான் வந்து டவுன் ஹால் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஈஸி 2 ஸ்டார்ஸ் கண்டிப்பாக வந்து எடுத்துடலாம். அவர் பேரை பார்த்திங்க அப்படின்னா விஐபி, பரவாயில்ல விஐபி, நமக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பேஸை கொடுத்துருக்காரு. ஓகே, நமக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலை வந்து எந்த அளவு அடிச்சு கவுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ச்சர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மினியன்ஸை வந்து அங்கங்கே ட்ராப் பண்ணி பர்சன்டேஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 10 பார்த்திங்க அப்படின்னா 10% வந்து கலெக்ட் பண்ணியாச்சு, 12 அப்படியே வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து சிசியை வந்து நீங்கள் புல் பண்ணக்கூடாது. சிசியை புல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களை வந்து பொரட்டா மாதிரி கொத்தி போட்டு அப்புறம் சாப்பிட்டு தான் மற்ற வேலை பார்க்கும் சிசி. சிசி பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இடி தான் வச்சுருப்பாங்க. அந்த இடி எடுக்கிறதுக்குள்ள உங்கள் ட்ராகன்லாம் வந்து தலையில் மண்ணலி போட்டுட்டு செத்து போயிடும். அதனால் வந்து இடியை வந்து நீங்கள் புல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த டைமரை வந்து மேலே பார்த்துக்கோங்க. இந்த டைம் வந்து போய்கிட்டே இருக்கும், டைம் வந்து நீங்கள் அதையும் மெயின்டைன் பண்ணணும். டைம் மெயின்டெனன்ஸ் மிஸ் ஆனால் கூட ஒரு 48% 49% ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாட்டி ஃபெயிலாக இருக்கும், அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதை சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி பேசுறதுல பார்த்திங்க அப்படின்னா -3 அந்த மாதிரி காட்டும். இந்த மாதிரி பேஸஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கைஸ். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் கூட எடுக்க முடியாதா அப்படின்னு நினச்சி வந்து நிறைய பேஸஸ் வந்து குவிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குவிட் பண்ணாதீங்க கைஸ், கண்டிப்பாக வந்து -3 கூட ஒரு ப்ராப்ளம் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் கைஸ். பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு, யாரோ ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30% எடுத்தாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துறான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த கலெக்டர் வந்து எடுக்காமல் இந்த டிராகன் வந்து மண்டே போட்டுச்சு. இப்போ வந்து இந்த எலிக்சர் கலெக்டரை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டவுன் ஹாலை நோக்கி வந்து டிராக்ஸ் வந்து நம்ம பறக்க விடலாம். ஓகே, கிங் வந்து நம்ம அந்த பக்கம் வச்சுருக்கோம், அதனால் பிரச்சனை கிடையாது. எலிக்சர் கலெக்டர் வந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏர் மைன்ஸ் எதுவும் இருக்கான் செக் பண்ணுறதுக்காக ஒரு மினியன் வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து சிசி லூன்ஸ், கண்டிப்பாக அந்த லூன்ஸ் வந்து தேவை இல்லை தான், பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சின்ன பயம் தான். அதனால் பார்த்திங்க அப்படின்னா மேபி இந்த ஏர் டிஃபென்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா அது பார்த்திங்க அப்படின்னா பாத யாத்திரையாக பழனிக்கு போயிடும் போல், அந்தளவு ஒரே அடியாக போய் தொலைஞ்சிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏர் டிஃபென்ஸ் எடுக்கலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே பர்சன்டேஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ட்ராக்ஸ் வந்து இறக்கி விட்ருங்க. டைம் பார்த்திங்க அப்படின்னா 46 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா லைவை பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து நான் தெளிவாகவே காட்டுறேன். இந்த மாதிரி வந்து நிறைய டைம் ஃபெயில்ஸ் வந்து நிறையா ஆகும், அதனால் வந்து நீங்கள் அந்த கீழே இருக்க இடி வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா மேபி வந்து 2 பக்கம் ஏர் டிஃபென்சஸ் இருக்கனால இது வந்து கொஞ்சம் ஹை ரிஸ்க் பேஸ் தான். பட் ஆனால் டவுன் ஹால் சைடில் இருக்கனால ரொம்பவே ஈஸியாக நம்ம 50% எடுக்க முடிஞ்சு. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா பெட்டராக வந்து இந்த பேஸை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப்பிள் பண்ணலாம் ட்ரை பண்ணக்கூடாது கைஸ். ஏன்னா நீங்கள் டவுன் ஹால் 7 அவன் டவுன் ஹால் 9, அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம் கைஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரிப்பிள்லாம் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. 2 ஸ்டார் ட்ரை பண்ணலாம் இல்லைன்னு பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 ஸ்டார் அடிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் வெறியோடு அடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ட்ரிப்பிள் பண்ணிடலாம். ஓ மை காட், சாரி ட்ரிப்பிள் இல்லை, ஈஸியாக 1 ஸ்டார் வாங்கிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 58% அடிச்சிருக்கோம், 3 செகண்ட்ஸ் நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து டெக்கர் நியர்லி 36 ட்ராஃபிஸ். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் நம்ம கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். இது பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் 1 ரீச் பண்ணியிருக்கோம்.
ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது கைஸ். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ராஃபிக் பிசிங் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன், பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சொல்ல முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கைஸ். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல நாட்கள் வந்து தூக்கத்தெல்லாம் கெடுத்து வந்து நம்ம இதில் வந்து ட்ராஃபிக் பிசிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கைஸ். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நம்மளுடைய இந்த சீரிஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். மேபி லெஜண்ட் ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கீழே ஒரு ரெட் கலரில் சின்ன பொட்டி மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே பண்ண ரெண்டு மூணு ரிப்ளைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. டிஃபென்சஸ் பார்க்கலனா கூட நம்ம வந்து ஏற்கனவே பண்ண கொஞ்சம் கொஞ்சம் அட்டாக்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா -15, -15, -2 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய வந்து அதாவது நிறைய பேஸில் வந்து ஃபெயில் ஆகிருப்போம். ஃபெயில் ஆனால் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் எடுத்துக்கூடாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல் தான் இங்கேயும் சிக்கியாச்சு, கிட்டத்தட்ட 57 May 59 நினைக்கிறேன் சம்திங் ட்ராஃபிஸ். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வருத்தம் தர முடியுமா, நம்ம ட்ரிப்பிள் பண்ண முடியல. ஏர் டிஃபென்ஸ் ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அந்த கோவரில் வந்து கவர் பண்ணுற மாதிரி அப்படி கொத்து மாதிரி கொத்து கொத்து அள்ளி வச்சிருக்கான். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம ட்ரிப்பிள் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து தூக்கி மண்ணுக்குள்ளே தான் புதைச்சி வச்சுட்டு போகணும். இந்த மாதிரி பேஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளோட ட்ராகஸ் வந்து கண்டிப்பாக டைவர்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இந்த பக்கம் வந்து ஆர்ச்சர் டவர் வேறு டவுனில் இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்ச்சர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மினியன்ஸை வச்சு நீங்கள் வந்து ஃபனலிங் பண்ணணும். ஃபனலிங் செட்டப் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் கைஸ். கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து அந்த பேஸை வந்து 2-star எடுத்துடலாம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஸை ட்ரிப்பிள் பண்ணணும் நினச்சிட்டு நீங்கள் வந்து 2-star எடுக்கிறத விட்டுருவீங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வேல் மாட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 2-star எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரிப்பிள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் கைஸ். நீங்கள் வந்து பேஸ் வந்து இந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரிப்பிள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரிப்பிள் பண்ணணும்னு எதிர்பார்ப்பதை விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-star வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஹால் சைடில் தான் பார்த்திங்கன்னா 2 ஏர் டிஃபென்சஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஓரளவு கிளியர் பண்ணிட்டோம். ஃபனலிங் வந்து கரெக்டாக பண்ணியாச்சு. ட்ராக்ஸை பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான செட்டப்பில் வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா சிசி லூன்ஸ் வந்து நம்ம பின்னாடி ட்ராப் பண்ணி விட்ருக்கோம். இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து மேக்ஸ் லூன்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு போகலாம். அப்போ வந்து இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ட்ராஃபிக் பிஷ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா லெவல் 6 தான் வாங்கிட்டு போக முடியுது. அந்த ரேட் பல்ல வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கைஸ். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஏர்லியாகவும் போட்டுறக்கூடாது, லேட்டாகவும் போட்டுறக்கூடாது. கரெக்டான டைமில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 2 ஏர் டிஃபென்சஸ் எடுத்தாச்சு, வேறு லெவல் கைஸ். பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏர் ஸ்வீப்பர் வந்து எந்த அளவு டாமினேஷன் கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். ஏன்டா ஏர் ஸ்வீப்பர் பக்கம் இறக்காமல் லூஸ் மாதிரி இந்த பக்கம் இறக்கிருக்கலாமே, அந்த பக்கம் ஏன்டா இறக்கி தொலைஞ்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த பக்கம் இறக்குனா மேபி 1-star வந்து நீங்கள் வீட்டுக்கு போகிற கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த 2-star வந்து என்ஷுர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த பக்கத்துலேருந்து நம்ம வந்து ஃபனல் பண்ணி நம்ம வந்து இந்த பக்கத்துலேருந்து ட்ராக்ஸை கொண்டு போகிறோம். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சைட்லேருந்து கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழியாக முக்கு இந்த ஏர் டிஃபென்ஸை எடுத்தாச்சு. ஏர் டிஃபென்ஸில் ஏர் ஸ்வீப்பர் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஏர் டிஃபென்ஸையும் கூட பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப வேறு லெவலில் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ராக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கல் நடந்து போச்சு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock போல் சம்திங் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் நினைக்கிறேன் இந்த அட்டாக்கு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா நைட்லாம் தூங்காமல் பண்ணுறியா? கண்டிப்பாக பண்ணுறேங்க. தூங்காமலாம் வந்து நம்ம வந்து ட்ராஃபிக் பிஷிங் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லெட்ஸ் சீ பார்த்திங்க அப்படின்னா தூக்கத்தில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிங்கை வந்து தெரியாமல் ட்ராப் பண்ணிவிட்டு அதோடைய எபிலிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன மன கஷ்டத்தை கொடுத்துட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆர்ச்சர் டவர் வேறு இருந்ததுனால இட் வில் பி வெரி 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 க்ளோஸ் கைஸ். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா 94% சம்திங் எடுத்திருப்பேன் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் பார்த்திங்கன்னா 94% ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நியர்லி க்ளோஸ் ஒரு பெரிய வேலை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். 59 something ட்ராஃபிஸ். அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஓகே, இன்னையோட வீடியோ வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் லீக் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா சாம்பியன் லீக். சாம்பியன் தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப். கண்டிப்பாக நம்மளோட எபிசோட் 2 வந்து சாம்பியன் லீக் எப்போ ரீச் பண்ணுறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். நம்மளுடைய சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.